welcome to my channel this video deals with remember caesar god and avio to 12th english unit 6 supplementary lesson part 2 ப்ரிப்பேர்ட் அண்ட் ப்ரெசென்ட் பை மிஸ்ஸஸ் ஏஎஸ்பி லாஸ்ட் பார்ட் ஆஃப் த லெசனில் வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு சொன்னால் லார்டு வெஸ்டர்னும் ரோஜரும் பேசிகிட்டு இருப்பாங்க எதை பற்றி அப்படின்னு சொன்னால் ரோஜர் வந்து இப்படியே இவரோட லைஃப்பை வந்து ஒரு அஸ் எ செக்ரட்டரியாகவே ரன் பண்ணிட்டு இருந்திருந்தார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போக முடியாது அப்படின்னும் ப்ளஸ் இவர் வந்து வெஸ்டன் வந்து நிறைய கடின உழைப்பு போட்டதுனால தான் இப்போ லார்டு வெஸ்டர்னாக இருக்கிறதாகவும் பேசிகிட்ருக்கும்போது லார்டு வெஸ்டர்ன் பேக்கெட்டில் இருந்து ஒரு துண்டு சீட்டு கசங்கின ஒரு பேப்பர் வரும் அதில் ரிமம்பர் சீ சர் அப்படின்னு சொல்லிட்டு சில கிறுக்கலான எழுத்துக்கள் இருக்கும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க அடுத்து பாருங்க பேப்பர் வேர் டிட் இட் கம்ஃப்ரம் இது வந்து என்ன என்ன அதில் மெரட்டல் வந்திருக்கோ எங்கேருந்து வந்திருக்கோம் இந்த பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ராஜர் கேட்குறாரு ஒன்னே வெஸ்ட்னு சொல்கிறாங்க இட் வாஸ் இன் மை பேக்கெட் இது வந்து என் பேக்கெட்டில் இருந்துச்சு சம் மஸ்ட் மஸ்டு ஹவ் யாராவது வச்சுருக்கணும் ஏஸ் நௌ ஐ ரிமெம்பர் எனக்கு வந்து ஞாபகம் வந்துருச்சு ஏ மேன் ப்ரஷடு அகைன்ஸ்ட் மீ எஸ்டர்டே ஆஸ் ஐ வாஸ் லீவிங் த கோர்ட்ஸ் தான் நான் கோர்ட்டை விட்டு வெளியில் வரும்பொழுது ஒரு ஒரு ஆள் வந்து என்னை ரொம்ப மோதிட்டு உரசிக்கிட்டே போனால் ப்ரஷ் அப்படின்னு சொன்னால் உரசிக்கிட்டே போகிறது எ ஸ்மால் ஈவி குக்கிங் ஃபீல்டும் ரொம்ப சின்ன பயனாட்டம் தான் இருந்தால் பார்க்குறதுக்கு வந்து விஷமம் பிடிச்சவ கெட்டணம் கெட்டனும் பிடிச்சவ நாட்டக்கும் வெரி வெரிஷை ரொம்ப ஒரு மாதிரி ஷையான குண கொண்டவனாக தான் இருந்தது கூச்ச சோபம் அதிகமாக உள்ளவன மாதிரி தான் தெரிஞ்சுது அவனை பார்த்து ரோஜர் வாட்டர் ஸ்டிச் செய்த பேப்பர் இப்போ அந்த பேப்பரில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது வெஸ்டர்ன் மேட்ச் டூ ஆக்குபைடு வித் ஹிஸ் ஓன் ஃபேட் டு அட்டன் டு ஹிஸ் செக்ரூட்டரிஸ் கியூரஸிட்டி என்ன அப்படின்னா அவரோட அவரோட அந்த வெஸ்டர்ன் வந்து ரோஜரோட ஆர்வத்தை கூட ஒரு பெருசாக பொருட்படுத்தாமல் இவரோட விதியை நினச்சி மட்டுமே திங்கிங் போயிட்டு இருக்கு அப்போ நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது திரும்ப ஆன்சர் பண்ணுறாரு ஜஸ்ட் அட் த டோர் அவர் கேட்ட ஆன்சருக்கு பதில் சொல்லாமல் இவர் வந்து அவரோட சிந்தனைகள் மட்டுமே பதில் பேசிகிட்டு இருக்கிறாரு ஜஸ்ட் அட் த டோர் அந்த கதவுக்குட்டியே இட் வாஸ் இ டிடீன் டு வெயிட் ஃபார் அப்பாலஜி அதாவது அந்த கதவுக்கிட்டே தான் நேற்று நடந்துச்சு ஈவன் அவன் நின்று என்கிட்ட அப்பாலஜி கூட கேட்கல மன்னிப்பு கூட கேட்கல ஐ ரிமெம்பர் நல்லா ஞாபகம் இருக்கு வெள்ள ஐ கேன் ஒன்லி தேங்க் தெம் ஃபார் த வார்னிங் இப்போ நல்லது ஒரு விஷயம் என்னென்னா அவங்க எனக்கு வார்னிங் இல்லையா அதுக்கு நான் கண்டிப்பாக என்ன பண்ணணும் நான் வந்து தேங்க் பண்ணணும் ஐமேட் ஐ பிஃபோர் மை டைம் பேட் இட் வில் நாட் பீ டுடே இஃப் ஐ கேன் ஹெல்ப் இட் நான் வந்து கண்டிப்பாக நான் இறக்கும் காலத்துக்கு முன்னாடியே நான் இறந்து போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் இல்லை நான் இப்போ தான் சாக என்னை வந்து சப்போஸ் நான் வந்து இன்றைக்கி நடக்கலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்னை என்னால் பார்த்துக்க முடியுமானும் தெரியல கோ டவுன் ஸ்டேர் அட் ஒன்ஸ் உடனே ரோஜரை பார்த்து சொல்கிறாரு ரோஜர் உடனே கீழே போ அண்ட் லாக் அண்ட் பேர் செயின் ஆல் த டோஸ் எல்லா கதவுகளையும் லாக் பண்ணி போட்டு பூட்டு அண்ட் ஆஸ்க் மை ஒய்ஃப் டு கம் டு மீ அட் ஒன்ஸ் என்னோடய ஒய்ஃபை வந்து நான் கூப்பிட்டேன்னு சொல்லு உடனே அட் ஒன்ஸ் உடனடியாக ஸ்டப் ஸ்டப் அப்படின்னு நில் ஆர் தேர் எனி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இந்த த ஹவுஸ் நம்ம வீட்டில் எதுவும் புதுசு ஆளுங்க இருக்காங்களா புது ஆளுகளாக இருக்காங்களா ஒர்க் மேன் ஆர் சர்ச் வேலை செய்கிறவங்கள தவிர அப்படின்னு சொல்லி

காண்ற மாதிரி சைஹை மட்டும் காமிக்கிறார் யாருன்னா ரோஜர் வந்து வெஸ்டர்னு காமிக்கிறாரு செட் ஹெம் அபே அட் ஒன்ஸ் அவனை முதல்ல வெளியில் அனுப்பு டெல் ஹம் டு லீவ் எவ்ரி திங் அண்ட் கோ அண்ட் லாக் த டோர் பிஹைண்ட் ஹெம் உடனே அவனை வெளியில் போக சொல்லி வெளியில் போனோன்னே வெளிப்பக்கமாக கதவை கூட்டிகிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாரு அண்ட் த விண்டோஸ் சீ தாட் த விண்டோஸ் டூ ஆர் க்ளோஸ் எல்லா விண்டோஸும் பாரு எல்லா விண்டோஸும் க்ளோஸ் இருக்கான்னு முதல்ல பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு க்ளோ எல்லாமே க்ளோஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் அவர் சொல்ல செய்கிறாரு அடுத்து வெஸ்டர்னு ஃபேஸிங் தபோர்டு வித் தவிர வெல்டு பிஸ்டல் அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் அப்படியே அந்த கபோர்டை பார்த்துக்கிட்டே ஒரு லெவல்டு பிஸ்டல்னால் அந்த துப்பாக்கி எப்படி நீட்டின மாதிரி என்ன பண்ணுறாருனா அந்த கபோர்டை பார்க்குறாரு பார்த்துக்கிட்டு அங்கே யாரும் இருக்கிற மாதிரி இவரே அசம் பண்ணிக்கிறாரு கம் அவுட் வெளியில் வாங்க கம்மட் நான் சொல்கிறேன்ல வெளியில் வாங்க தர் இஸ் சைலன்ஸ் அப்படியே அமைதியாக இருக்குது ட்ராப் யுவர் வெப்பன் அண்ட் கம் அவுட் ஆர் ஷெல் ஷூட் யூ நவ் நீ முதல்ல வெளியில் வா உன் கையில் இருக்கிற வெப்பனை போட்டுவிட்டு டக்குன்னு வெளியில் வா அப்படின்லாம் நான் உன்னை இப்போ சுட்டுருவேன் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆஸ் தேர் இஸ் ஸ்டில் சைலன்ஸ் ஹி ஃபோர்ஸஸ் ஹிம் செல்ஃப் டு க்ளோஸ் இன் த இன் ஆன் த கபோர்டு டோர் அண்ட் ஸ்டாண்டிங் டு த சைடு pulls it quickly ஓப்பன் அப்படியே பொறுமையாக அந்த கிட்ட போயிட்டு அந்த கதவை டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு இட் இஸ் எம்டி காலியாக இருக்குது அஸ் சூனஸ் ஆஸ் அஸ் சூனர்ஸ் ஹீஸ் ரிலீஃப் அபேட்ஸ் ஹீஸ் அஷேம்டு அப்படியே அவரோட வெக்கம் அவர் செஞ்ச அந்த ஒரு செயல்னால் அப்படியே ஒரு மாதிரி அவரே வந்து வெக்கப்பட்டுக்கிறாரு அண்ட் ஹேஸ்டிலி ரிட்டர்ன்ஸ் த பிஸ்டல் டு இட்ஸ் ட்ராயர் அப்புறம் உடனே என்ன பண்ணுறாரு அப்படியே வருத்தத்தோட அவர் கையில் வச்சுருந்தாருல பிஸ்டலு அதை அப்படியே ட்ராயர்க்குள்ளே போடுறாரு என்டார் பிரைட் அண்ட் பர்போஸ்ஃபுல் லேடி வெஸ்டர்ன் என் சாமிங் க்ரியேச்சர் அப்போ அப்படியே வச்சுரு திரும்பும் பொழுது அவங்களோட லேடி வெஸ்டர்ன் லேடி வெஸ்டர்னா யாருன்னா லார்டு வெஸ்டர்னோட ஒய்ஃபு ஆக்சுவலி உங்களோட நேம் என்ன அப்படின்னு சொன்னால் சார்ல்ஸ் அப்படிங்கிறது தான் திரும்ப இதை பின்னாடி வரும்பொழுது அதை வந்து நம்மளுக்கு மென்ஷன் பண்ண செய்வாங்க ஓகேங்களா அடுத்து சாரி ஃப்ரான்சிஸ் அப்படிங்கிறது பாருங்கள் ஏ சாமிங் கிரியேச்சர் ரொம்ப அழகான தோற்றம் ஒன் நோஸ் அட் ஒன்ஸ் அட் அ க்ளான்ஸ் தட் ஷீ இஸ் அன் எக்ஸலண்ட் ஹவுஸ் ஒய்ஃப் யார் ஒருத்தவங்க பார்த்தாலும் அவங்கள வந்து ஒரு நல்ல மனைவி அப்படின்னு தான் சொல்லுவாங்க பட் டு த லாஸ்ட் ஒன் இஸ் நெவர் ஷுர் ஹவு மச் இன்டலன்ஸ் அண்ட் ஸ்வீட் மெல்யஸ் இந்த இடத்துல நம்ம மெலைஸ் அப்படின்னு சொன்னால் புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா ஆனால் யாராலையும் சொல்ல முடியாதான் அதாவது அவங்க ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ப்ராக்டிக்கல் சிம்பிளிசிட்டினா ரொம்ப சிம்பிளாக அப்படியே சாதாரண ஒரு லேடி மாதிரி இருப்பாங்களாம் அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த அதுக்குள்ளே யாருக்கும் தெரியாதான் அந்த புத்திசாலித்துக்கு நடுவுலத்துக்குள்ளே அந்த புத்திசாலித்தனம் ப்ளஸ் அவன் அந்த இன்டெலிஜென்ஸ் இது எல்லாத்துக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி அவங்கள்ட்ட ஒரு பொய் இருக்குது அப்படிங்கிறதையும் யாராலேயுமே கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இனிப்பான சிம்பிளாக இருக்கிற ஒரு எந்த ஒரு கெட்டயணமும் இல்லாம இருக்கிற மாதிரியான ஒரு லேடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சப்போஸ் யாரும் அவங்கள கூர்ந்து பார்த்தாலும் கூட அவங்கள்ட்ட இருக்கிற கெட்டணம் தெரியாது அந்த அளவுக்கு ரொம்ப அழகாகவும் அடக்கமாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க லேடி வெஸ்டர்ன் லுக்கிங் பேக் ஆஸ் ஷி கம்ஸ் இன் அப்படியே பின்னாடி வெளியில் பார்த்துக்கிட்டே வராங்க ஐ டூ விஷ் தட் ஜோயல்ஸ் உடின் டு ஹாவ் பைல்ஸ் ஆஃப் வாட்டர் ஆன் த லேண்டிங் வாட் இஸ் இட் ரிச்சார்ட் பைல்ஸ் அப்படின்னு சொன்னால் பக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது நான் நான் நினைக்கிறேன் அந்த ஜோயல் வந்து பக்கெட் தண்ணியோட அந்த பக்கெட் அப்படியே வச்சுட்டு போயிருந்துருக்கூடாது என்ன சொல்கிறீங்க ரிச்சார்ட் அப்படின்னு சொல்லி லேடி வெஸ்டர்ன் கேட்டுட்டே வராங்க உடனே வெஸ்டர்ன் சொல்றான் வெஸ் மை டீர் யுயர் ஹஸ்பண்ட்ஸ் லைஃப் இஸ் இன் கிரேவ் டேஞ்சர் அன்பு மனைவியே உன்னோட ஹஸ்பண்டோட வைஃப் உன்னோட ஹஸ்பண்டோட வைஃப் வந்து சாரி உயிர் வந்து எப்படியா இருக்குன்னா ரொம்ப டேஞ்சரில் இருக்கு உயிரே போகிற மாதிரியான ஆபத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே லேடி வெஸ்டர்ன் வந்து சொல்கிறாங்க த லாஸ்ட் டைம் இட் வாஸ் இன் டேஞ்சர் யூ ஹேட் பீன் ஈட்டிங் கேம் பை வாட் இஸ் இட் திஸ் டைம் போன டைமே இந்த மாதிரி ஒரு டேஞ்சர் சுச்சுவேஷனில் இருக்கிறப்ப தான் நீங்கள் உட்காந்து கேம்பை சாப்பிட்டுட்டு இருந்தீங்க கேம்பை அப்படின்னு சொன்னால் சொல்லியிருந்தது முன்னாடியே மீல் கறி மேபி அது அனிமலோட கறியாக இருக்கலாம் இல்லை பேர்டோட கறியா இருக்கலாம் இந்த மாதிரி ஃபிஷ்ஷ் எதுவானா இருக்கலாம் அதுக்கு கறி போன டைம் இந்த மாதிரி தான் டேஞ்சரில் இருக்கும்போது நீங்கள் உட்காந்து கறி சாப்பிட்டுட்டு இருந்தீங்க இப்போ என்ன அப்படின்னு சொல்லி என்ன ஒரு மாதிரி கேட்குறாங்க உடனே வெஸ்டர்ன் ஆன்சர் பண்ணுறாங்க பாருங்கள் ஆன்ஹிலேட்டிங்கு ஆன்ஹிலேட்டிங் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டாப் பண்ணுற மாதிரி நிறுத்துற மாதிரி ஹர் ஃப்ளிப்பேன்ஸு வித் ஒன் ப்ராட் சரி ஃபிலிப்பான்ஸுன்னா பொறுப்பு இல்லாத பேச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படியே அவளோட பொறுப்பு இல்லாமல் பேச்சு அது ரொம்ப ஒரு மாதிரி காமெடியாக பேசிகிட்டு இருக்காங்களே பொறுப்பே இல்லாத மாதிரி தன்னோட ஹஸ்பண்டோட ஒய்ஃப் வந்து சாரி தன்னோட ஹஸ்பண்டோட லைஃப் வந்து டேஞ்சரில் இருக்குன்னு சொல்லியும் என்ன அப்படின்னா ஒரு மாதிரி பொறுப்பே இல்லாமல் பேசுகிறாங்க பாருங்கள் அதனால் அவங்களோட பேச்சை ஸ்டாப் பண்ணணுன்னு ஒரே வாரத்தில் சொல்கிறான் அசாசினேஷன் கொலை மிரட்டல் கொலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் ஒரே வார்த்தையிலேயே சொல்லி முடிக்கிறாரு லேடி வெஸ்டர்ன் வெல் வெல் யூ ஆல்வேஸ் வாண்டட் டு பி அ கிரேட் மேன் அண்ட் ஹவ் நவ் யூ ஹாவ் காட் யுவர் விஷன் ஆ சூப்பர் சூப்பர் உங்களுக்கு எப்போயுமே வந்து ஒரு பெரிய ஆளாக கா தன்னை காட்டிக்கணும்னு ஆசையாக இருக்கும்ல இப்போ அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது உன்னை வெஸ்டர்ன் கேட்குறா கடுப்பில் விட் ஒட் யூ மீன் என்ன நீ சொல்ல வர அப்படின்னு சொல்லும்பொழுது லேடி லேடி வெஸ்டர்ன் சொல்கிறாங்க தே டோன்ட் அசாசினேட் நோ பெடிஸ் அதை ஒன்றுமே இல்லாத உங்களை யாரும் கொலை மிரட்டலோ இல்லை கொலையே பண்ண மாட்டாங்கல்ல அப்போனா என்ன அர்த்தம் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆள் தானே அப்படின்னு சொல்லிட்டு லேடி லேடி வெஸ்டர்ன் சொல்கிறாங்க வெஸ்டர்ன் ஷோவிங் ஹர் த பேப்பர் ரீட் தட் அண்ட் சி இஃப் யூ கேன் லாஃப் அதாவது அந்த பேப்பர் அந்த துண்டு பேப்பர் ஒன்று பார்த்தாங்களே அந்த கசங்கின பேப்பரை வந்து எடுத்து அவர்கிட்ட நீட்டுறாங்க நீட்டுட்டு நீ இதை படி இதை படித்தான்னா நீ சிரிக்க மாட்ட அப்படின்னு சொல்லும்போது லேடி வெஸ்டர்ன் அதை வாங்கிட்டு ஐம் நாட் லாஃபிங் ட்ரைங் டூ ரீட் அ வாட்ரு ட்ரெட்ஃபுல் ஸ்க்ராவிலு அதை நான் ஒன்றும் சிரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதை படிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க என்ன இது இவ்வளோ கிறுக்கல் ட்ரெட்ஃபுல் ஸ்க்ராலு இவ்வளோ கேவலமாக கிறுக்கி வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது வெஸ்டர்ன் எஸ் the வெனோமஸ் scribbling ரொம்ப ஒரு விஷமமான கிரிக்கல்கள் அது விஷம் நிறைந்த கிரிக்கல்கள் ஒரு படிக்காத இலிட்ரேட் இலிட்ரேட்னா படிக்காதவன் ஒரு படிக்காத வந்து அதை எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது லேடி வெஸ்டர்ன் டிஸ்பெரிங் டிஸ்பெரிங் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி ஒரு படி புரியாத ஒரு எழுத்து அப்படியே எழுத்துக்கூடி படிக்க மாதிரி படிப்பாங்க இல்லையா அது மாதிரி ரிமம்பர் சீசர் இஸ் இட் ரிடியூல் இதுன்னு விடுகதையா அப்படின்னு சொல்லிட்டு லேடி வெஸ்டர்ன் கேட்குறாங்க வெஸ்டன் இட் இஸ் அ டெத் வாரண்ட் டு யூ நோ வாட் டே இஸ் திஸ் அப்படின்னு வாட் டே திஸ் இஸ் அப்படின்னு கேட்கும்போது இது வந்து டெத் வாரண்ட்டு மரண இது மரணத்துக்கான அடையாளம் தான் எனக்கு வாரன் வார்ன் பண்ணுறாங்க அப்படின்னு பொழுது சொல்லிக்கிட்டே கேட்குறாரு இன்றைக்கி வந்து ஆக்சுவலி என்ன டேன்னு தெரியுமான்னு சொல்லும்பொழுது லேடி வெஸ்டன் வந்து சொல்கிறேன் இன்றைக்கி யார் தர்ஸ்டே டே அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒன்னே வெஸ்டன் வாட் டே ஆஃப் த மன்த் மந்த்தில் இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது நான் நினைக்கிறேன் பன்னெண்டு தேதி இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஷுட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு லேடி வெஸ்டர்ன் அடுத்த வெஸ்டர்ன் வித் மீனிங் வித் மீனிங் ரொம்ப அழுத்தமாக சொல்கிறது இட் இஸ் த ஃபிஃப்டீன்த் ஃபிஃப்டீன்த் ஆஃப் மார்ச் ஜோ இன்றைக்கி வந்து பதினஞ்சாம் தேதி மார்ச்சோட பதினஞ்சாம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க லேடி வெஸ்டர்ன் லாட மெஸ்ஸி லாட மெஸ்ஸி அப்படின்னு சொன்னால் ஹோ காட் ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அதுதான் யுவர் குட் சிஸ்டர்ஸ் பேர்டே அண்ட் வி ஹேவின் டு சென்ட் ஹர் மேட்சஸ் அ லில்லி ஐயோ கடவுளே இன்னைக்கு வந்து உங்களோட சிஸ்டரோட ஒரு பேர்டேவா நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு லில்லி ஃப்ளவர் கூட ஒரு பூங்கொத்து கூட நம்ம அனுப்பவே இல்லையே அப்படின்னு சொல்லி லேடி வெஸ்டர்ன் கவலைப்படுறாங்க வெஸ்டர்ன் ஐ ஹாவ் அ டிப்ளோடு பிஃபோர் ஃப்ரான்சிஸ் த இன்க்யூரபிள் லைட்னஸ் ஆஃப் யுவர் மைண்ட்

நாங்கள் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது லேடி வெஸ்டன் ஏஸ் ஐ ஏஸ் அஃப் கோஸ் ஐ ரிமெம்பர் தே குடின்ட் ஸ்டாண்ட் ஹீஸ் ஏர்ஸ் எனி லாங்கர் ஏர்ஸ் அப்படின்னு சொன்னா அகம்பாவம் அவர் பண்ணுற அழிச்சாட்டையத்தெல்லாம் இதுக்கு முன்னாடி தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கொண்டுவிட்டாங்க தானே எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லேடி வெஸ்டன் வந்து சொல்றாங்க அடுத்து வெஸ்டன் ரீப்ரூவிங் ரீப்ரூவிங்னா அக்செப்ட் பண்ணிக்காம நாட் அக்செப்டிங் ஏற்றுக்கொள்ளாத மாதிரி ஹி வாஸ் அ கிரேட் மேன் அவர் சொல்றது லேடி வெஸ்டர்ன் சொல்றது வந்து இவங்க அக்செப்ட் பண்ணிக்கல அவர் வந்து ஒரு சிறந்த மனிதன் லேடி வெஸ்டர்ன் கைண்ட்லி ஆ ஆமாம் ஆமாம் எஸ் மை டியர் ஐம் ஷியூர் ஹி வாஸ் ஆமாம் கண்டிப்பாக ஒரு நல்ல தான் லுக்கிங் அகைன் அட் த ஸ்க்ராப் ஆஃப் பேப்பர் அண்ட் இஸ் சம்மோட் திங்கிங் ஆஃப் மர்டரிங் யூ திரும்ப அந்த பேப்பரை பார்த்துக்கிட்டே என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் யாரும் உங்களை கொலை பண்ணுறதுக்கு தயாராக நினைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆப்வியஸ்லி வெஸ்டர்ன் வந்து ஆமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க லேடி I wonder someone hasn't done it long ago before the look of wonder can grow in his eye. நான் எனக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது இதுக்கு முன்னாடி யாருமே உங்களை இந்த மாதிரி பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டே டக்குன்னு அவரை வந்து பார்க்குறாரு யாருன்னா வெஸ்டனோட கண்களை பார்க்காமலே வேறு எதுவும் சொல்ல வந்துருவாங்களோன்னு சொல்லிட்டு அவங்க கண்களை எதுவுமே பார்க்காம ஏ கிரேட் மெனி ஏ கிரேட் மெனி பீப்புள் மஸ்ட் ஹேட் ஜஸ் ஜஸ்டிஸ் ஜட்ஜஸ் கண்டிப்பாக நிறைய மக்கள் வந்து என்னென்னா ஜட்ஜஸ் வந்து வெறுக்க தான் செய்வாங்க அண்ட் யூஆர் ஸ்டிக் ஜட்ஜு தேசி அதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் வர நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஜட்ஜி அப்படின்னு தானே எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது வெஸ்டர்ன் இட் இஸ் த லா தட் இஸ் ஸ்ட்ரிக்ட் இது வந்து சட்டம் சட்டம் எப்போவுமே எப்படியா இருக்கும் கண்டிப்பு ஷார்ப்பாக கரெக்டாக ஒன்றாக இருக்கணும் ஆம் அ ஜட்ஜ் நான் வந்து ஒரு நீதிபதி மை குட் ஃப்ரான்சஸ் நான் வந்து அன்பான மனைவியே நான் வந்து ஒரு ஜட்ஜு ஒன்று வித்தக்காரன் இல்லை ஜக்லர் அப்படின்னு சொன்னால் அந்த போடி வித்தலாம் காமிப்பாங்கள்ல குரங்கெல்லாம் வச்சுட்டு வித்த காமிப்பாங்க பாருங்க அந்த மாதிரி நான் ஒன்றும் வித்தக்காரன் இல்லை ஐ ஹவ் நெவர் த லா டு ப்ளீஸ் த மாப் அண்ட் ஐ ஷெல் நாட் டு ப்ளீஸ் தேம் பை டையிங் ஆன் த டே ஆஃப் தேர் சாய்ஸ் அதாவது நான் வந்து யாருக்காகவும் இறங்கி போயிட்டு அவங்களுக்கு ஃபேவர் பண்ணுறது இவங்களுக்கு ஃபேவர் பண்ணுறதுன்னு குற்றம் மாபு குற்றம் செஞ்சவங்களுக்கு வேண்டி நான் வந்து என்னோடய சட்டத்தை மாற்றிக்கிட்டதில்லை அதே மாதிரி அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு வேண்டி என்னோட சாய்ஸை வந்து நான் என்றைக்குமே தப்பாக தீர்ப்பை வந்து சொன்னதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் சொல்கிறாங்க லேடி வெஸ்டர்ன் நோ அஃப்கோர்ஸ் நாட் யூ ஷெல் நாட் கோ அவுட் ஆஃப் த ஹவுஸ் டுடே நோ ஓகே ஓகே ஆமாம் கண்டிப்பாக இல்லை தான் சரி ஓகே இன்றைக்கி ஃபுல்லும் நீங்கள் எங்கேயும் வெளிலே போகக்கூடாது என் நைஸ் லைட் டின்னர் கண்டிப்பாக ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு அண்டு குட் கிளாஸ் ஆஃப் வைனோ இல்லை ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி glass ஆஃப் சம்திங் நீங்கள் சாப்பிட்டுட்டு வீட்லேயே தான் இருக்கணும் நீங்க நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அடுத்து வெஸ்டர்ன் ஐ ஹாவ் சென்ட் ரோஜர் பேரிகேட் ஆல் த டோர்ஸு பேரிகேட் அப்படின்னு சொன்னால் க்ளோஸ் பண்ணுறது எல்லாத்தையும் அடைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் வந்து என்னதுன்னா பேரிகேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எல்லாத்தையும் நான் வந்து அனுப்பியிருக்கிறேன்

இஸ் இட் த ஃப்ரெஞ்ச் அண்ட் த டச் டுகெதர் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் இந்த இடத்துல ஃப்ரென்ச் அண்ட் டச் வந்து ஆர்மியை மென்ஷன் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க லேடி விஸ்டர்னு பாருங்கள் உங்களை என்ன இந்த டன்ச் டச் இராணுவமும் ஃப்ரெஞ்ச் இராணுவமும் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களை தாக்குறதுக்கு அண்ட் திஸ் இஸ் த மார்னிங் மிஸ்டர் கேமோன்ஸ் பாய் கம்ஸ் வித் த க்ராசரிஸ் ஹவ் ஐ எம் டு ஹவ் ஆம் ஐ டூ அதோடு மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தான் வந்து கேமோன்ஸ் அப்படின்னா ஒரு பலசரக்கு வியாபாரி மளிகை கடை ஓனர் அந்த கடையில் வேலை செய்கிற ஒரு பையன் வந்து க்ராசரிஸ் மளிகை பொருட்களோட வருவாங்க நான் எப்படி அதை போய் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு லேடி வெஸ்டன் வந்து கேட்குறாங்க எல்லா கதையும் அடைச்சிட்டிங்கன்னா நான் அதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவேன்னு சொல்லி கேட்கும்பொழுது பொழுது வெஸ்டன் வந்து சொல்கிறாங்க டியர் இஸ் அ லிட்டில் பெப்பர் மோர் டு யூ தேன் யுவர் ஹஸ்பண்ட்ஸ் லைஃப் அன்புக்குரியவளே உன்னோட அந்த மளிகை ஜாமான் பொருட்கள் தான் அந்த மிளகு இதெல்லாம் தான் உனக்கு ரொம்ப முக்கியமாக உன்னோட ஹஸ்பண்டோட லைஃப்பை காட்டிலும் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் கேட்குறாங்க லேடி வெஸ்டர்ன் டேர்ன்ஸ் இன்ட்ர லிட்டில் பெப்பர் இட்ஸ் அ கிரேட் டீல் ஆஃப் ஃப்ளோர் ஆக்சுவலி நான் வந்து இதுக்காக மட்டும் சொல்ல கிடையாது அண்ட் யூ வுட் பி த ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் கம்ப்ளைண்ட் இஃப் த ப்ரெட் வேர் ஷார்ட் ஆர் த கிரேவி தின் அதாவது நான் வந்து அதுக்காக மட்டும் இந்த மிளகாக்கோ இல்லை மிளகு தூளுக்கோ இல்லை மிளகுக்கோ அந்த மாதிரிலாம் நான் எதுவும் சொல்ல கிடையாது ஒரு என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு மாவுகளும் ரொம்ப அவசியம் சப்போஸ் நான் வந்து ரொட்டிகள்லாம் வந்து கம்மியாக போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கும் திட்டுவீங்க பிளஸ் நான் சப்போஸ் குழம்புலாம் வைக்கிறப்போ ரொம்ப தின்னாக தண்ணியாட்டம் வந்துருச்சுன்னா அதுக்கும் திட்டுவிங்க தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிவிங் ஹிம் பேக் த பேப்பர் அவன்ட்டு அவர் கையில் கொடுத்து படின்னு சொன்னார்லேயே அந்த பேப்பரை திரும்ப கொடுத்துட்டு ஹவு டு யூ நோ தேட் அ லிட்டில் பேப்பர் வாஸ் மீட் ஃபார் யூ உங்களுக்கு வந்து எப்படி தெரியும் அந்த பேப்பர் வந்து உங்களை பற்றி தான் மென்ஷன் பண்ணுது உங்களுக்காக தான் வந்ததுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் வந்து கொஷின் பண்ணுறாங்க

அதாவது இது வந்து என்னோட பாக்கெட்டில் இருந்துச்சு என்னோட பைப் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல பைப் மாதிரி சிகரெட் இருக்கும் இல்லையா அதை தான் மென்ஷன் பண்ணுவாங்க நான் அதை வந்து எடுக்கிறதுக்கு வேண்டி எடுத்தேன் அப்போ வந்து இந்த இடத்துல ஸ்பில்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோன்னா வத்தி குச்சி சொல்லலாம் இல்லைன்னா கீழே விளறது செதுறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த இடத்துல வந்து சிந்துறது அப்படின்னு கூட சொல்லலாம் நான் அப்படி எடுக்கும் பொழுது என் பேக்கெட்ல இருந்து எடுத்து வந்து விழுந்துச்சு வேறு எதுவும் விழுவில் இது மட்டும்தான் இருந்துச்சுன்னு சொல்லும் பொழுது லேடி வெஸ்டர்ன் நோ ஸ்பில்ஸ் வாட் அகைன் ரிச்சர்டு யூ ஸ்மோக் ஃபேர் டு மச் அதை ஒன்று கேட்குறாங்க நீங்கள் வந்து என்ன ரிச்சர்ட் திரும்ப வந்து குறுக்கி செய்கிறீங்களா தம் அடிக்கிறீங்களா ஸ்மோக் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறாங்க வெஸ்டர்ன் கண்டினியூவிங் ஹேஸ்டிலி ஹாஸ்டிலி அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேச ஆரம்பிக்கும் இட் வாஸ் ஸ்லிப்புடு இன் டு மை பேக்கெட் பை அ மேன் ஹூ ப்ரஷ் அகைன்ஸ்ட் மீ எஸ்டர்டே நான் என்ன சொன்னேன் நேற்று என்ன ஒரு ஆள் இடிச்சுட்டான் இல்லையா அவன் வந்து என் பேக்கெட்டில் போட்டுட்டு போயிட்டான் அவன் எப்படியா இருந்தனா என் டார்க் ரொம்ப டார்க்காக இருந்தால் லீன் ஃபெல்லோ வித் ஈவில் ஃபேஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப கெட்டவனாக இருந்தால் ரொம்ப ஒல்லியாக இருந்தான் உடனே வெஸ்டர்ன் சொல் லேடி வெஸ்டர்ன் சொல் ஐ டோன்ட் திங்க் வாஸ் வேறு எனக்கு எனக்குன்னு தெரியல அவன் வந்து ரொம்ப கெட்டவனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் வெஸ்டர்ன் வட் யூ நோ அபவுட் இட் உனக்கு என்ன தெரியும் அதை பற்றி சிங்கிங் இன் டு ஏ சேர் சிங்கிங் அப்படின்னா அந்த சேருக்குள்ளே உட்காருவோம் இல்லையா அது பேர் தான் சிங்கிங் ஸ்டாப் ஃப்ரெண்ட்ஸஸ் ஸ்டாப் இட் அப்செட்ஸ் மீ டூ அதாவது நீ இதை பற்றி பேசாத அதை விஷயம் என்ன அப்படியே ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது அதை விஷயம் பேசாத அப்படின்னு இப்போ ரெண்டு பேர் பேசிகிட்டே இருக்கும்போது ராஜர் வந்து என்ட்ராகிறாரு லிட்டில் அவுட் ஆஃப் ப்ரீத் ஆஃப்டர் ஹிஸ் அர் டூர் ரவுண்ட் த ஹவுஸ் அதாவது வீட்டை சுற்றி அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு வந்தார் இல்லையா அப்படியே மூச்செல்லாம் வாங்கிட்டு அப்படியே வரார் வெஸ்டர்ன் ஹோ ரோஜர் ஹாவ் யூ சீன் டு இட் ஆல் எல்லாத்தையும் பார்த்தியா எவ்ரி டோர் பேர் எல்லா டோரும் க்ளோஸ் ஆகியிருக்கா எவ்ரி விண்டோ ஷாட் எல்லா விண்டோவும் மூடி இருக்கா அண்ட் ஆல் மேன் அவுட் எல்லா வேலைக்காரங்களும் வெளியில் போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கும்போது ரோஜர் எ லிட்டில் எம்ப்ராய்ச்ரு எம்ப்ராய்சர் அப்படின்னு சொன்னால் அப்படியே ஒரு மாதிரி சங்கடத்தோட சொல்கிறது எவ்ரி எவ்ரி டோர் எக்ஸப்ட் த கிச்சன் ஒன் மை லார்டு எல்லா டோரும் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஆனால் கிச்சன் டோர் மட்டும் இன்னும் க்ளோஸ் பண்ணல ஒன்னே கோவமாக கேட்குறாரு வெஸ்டர்ன் அண்ட் ஒய் நாட் த கிச்சன் ஒன் ஏன் வந்து கிச்சனை மட்டும் நீ க்ளோஸ் பண்ணல உடனே ஸ்டாமரிங் ஸ்டாமரிங்னா அப்படியே தடுமாறிக்கிட்டே சொல்கிறாரு த குக் சீம் டு திங் அந்த வேலைக்காரி சமையல்காரி தட் இஸ் ஷிஷட் அதுதான் சொன்னாவோ அப்படின்ற மாதிரி ஒளர்றாரு தடுமாறிட்டே சொல்கிறாரு வெல் ஸ்பீக் மேன் ஆ பேசு ரோஜர் இட் ஷீசை அவள் என்ன சொன்னான் அண்ட் ஹவு டஸ் Uh, what the cook திங்ஸ் affect my order to பேர் the kitchen door எப்படி வந்து நான் சொன்ன ஒரு ஆர்டர் ஆர்டரே வந்து அவ தடுத்துட்டு வேணாம்னு சொல்லுவா ஏன் அது மாதிரி சொன்னா அப்படின்னு சொல்லும்போது ரோஜர் வந்து சொல்றான் எப்படி அப்படின்னு சொன்ன சேடு ஷிவாஸ் ரெஸ்பெக்டபுள் உமன் குக் சொன்னாலாம் நான் வந்து ரொம்ப மரியாதையான ஒரு பொம்பில் ஹேட் நெவர் பீன் பிஹைண்ட் பார்ஸ் என்னால் ஜெயிலு கம்பிகளுக்கு மத்தியிலலாம் இருக்க முடியாது ஜெயில் மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது இன் ஹர் லைஃப் வாழ்க்கையிலே இன்ன வரைக்கும் அந்த மாதிரி இருந்ததில்லை ஷிவாஸன்ட் கோயிங் டு பிகின் அட் ஹர் ஏஜ் இந்த வயசில் வந்து ஒரு ஜெயில் கைதி மாதிரி என்னால் உள்ளே உட்காந்துட்டு வேலையும் செய்ய முடியாது அண்ட் ஷிவாஸ் குவைட் கேப்பபிள் ஆஃப் டீலிங் வித் எனி ஒன் கேம் டு த கிச்சன் டோர் சப்போஸ் வேறு யாரும் வந்தாங்க அப்படின்னாலும் கூட என்னால் அவங்கள டீல் பண்ணிக்க முடியும் எவனாக இருந்தாலும் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னாங்க மை லார்டு அப்படின்னு சொல்லிட்டு ரோஜர் சொல்கிறாங்க யார் சொன்னதா அந்த கிச்சன் லேடி சமையல்காரி வந்து சொல்கிறதா சொல்கிறாங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல் ஏஸ் வி கிளாஸ் டூ த நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த லெசன் ஈஸ் இன் த சேம் பிளேலிஸ்ட் யூ